காமாந்து நிராபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாசகமாரம்பாம் நாசயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்பரியுத்தம் வியாமோகரஸ்வதிதராணி திருநாயனேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயேகிசிம்போ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா அகில கோணரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிதா சத்வாந்த திக்மாம் சுஜானே நிரவதி கருணாப்தோ வேத சூடாகுரோ மே பவது பரமபக்தி ஸ்ரீநிதோ வெங்கடேசே ஸ்ரீகிருஷ்ணதேசிய பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திரகுபாப்த போதம் தெய்யந்த தேசிகேசீந்த சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி ஆசிரயாமாம் நாயக சரம் இன்னும் இருக்கக்கூடிய இந்த பாகத்துல பகவானை குறிச்சொல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர நம்ம மதத்துப்படி பகவான்கிறவன் ஆகமத்தினால மட்டும்தான் புரிந்து கொள்ளப்பட முடியும். பகவானை ஆகமன்னா வேதம், வேதத்தினால மட்டும்தான் பகவானை தெரிஞ்சுக்க முடியும், அனுமானத்தினால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னும் சிவன் நாராயணன் தான் அந்த பகவான் அப்படின்னும் இவன் ஜெகத்தை எல்லாம் எப்படி சிருஷ்டி பண்றான் அப்படின்னு சிருஷ்டி பண்ற பிரகாரத்தையும் எல்லாத்தையும் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். பெருமானே உபாதான காரணமாகவும் அவனே நிமித்த காரணமாகவும் இருக்கான் அப்படின்னு பார்த்தோம். நிமித்த காரணம் அப்படின்னா உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்றோம் அவன், உபாதான காரணம் அப்படின்னா சிருஷ்டி பண்ணப்படக்கூடிய பொருளும் அவன் தான், அவனே தன்னையே சிருஷ்டி பண்ணிக்கிறான். தன்னையே அப்படின்னா தன் சரீரத்தையே அர்த்தம் இங்க, தன் சரீரத்தையே அவன் சிருஷ்டி பண்ணிக்கும் போது அவனுடைய சரீரமா சேத்தனா சேதங்கள்லாம் இருக்கிறபடினால அந்த சேத்தனா சேத்தனங்களான தன்னுடைய சரீரங்களையே தானே சிருஷ்டி பண்ணும்போது அந்த சரீரத்துக்குள்ளேயும் அவனே இருக்கிறபடினால அவனே தன்னையே சிருஷ்டி பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. இவன் வெளியில இருந்தானா அப்படி சொல்ல முடியாது. ஒரு மண்ணிலிருந்து பானையை உண்டாக்கக்கூடிய குழவனானவன் நிமித்த காரணம் அவன், ஏன்னா மண்ணிலிருந்து பானையை உண்டாக்குறான். ஆனா மண்ணாவே அவன் இருக்கானோ பானையாவே அவன் இருக்கானோங்கிறது கிடையாது. ஆனா பகவான் அப்படி கிடையாது, லோகத்தை சிருஷ்டிச்சபுறம் அந்த லோகமாவே பகவான் இருக்கானாம். ஏன்னா லோகத்துக்குள்ள அந்தரியாமியா இருக்கிறபடினால உள்ளுக்குள்ள இருந்துடுறான் அவன், அதனால அந்த லோகமாவே பகவான் இருக்கிறபடினால தானே தன்னையே சிருஷ்டிச்சுகிறான் அப்படின்னு வேதம் அழகா சொல்றது. அது ஆத்மான குருத அப்படிங்கிறது வேதம், தன்னையே தானே சிருஷ்டி பண்ணிட்டான் அப்படிங்கிறது. அதனால பகவான உபாதான காரணம், உபாதான காரணம்னா என்ன கேட்டா சிருஷ்டி பண்ணக்கூடிய வஸ்து, சிருஷ்டி பண்ணப்படக்கூடிய வஸ்துவாகவும் அவன் தான் இருக்கான், சிருஷ்டி பண்றவனாகவும் அவன் தான் இருக்கான் அப்படிங்கிறது ஒரு விலட்சணமான ஒரு வித்தியாசமான ஒரு காரண வகையா இருக்கான் பகவான். ரெண்டு விதமாகவும் பகவான் இருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. இந்த விசேஷங்களை என்ன இதுவரை பார்த்தோம். அதனால நம்ம மதத்துக்கு இப்ப விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு பெயர் வந்தது இதனாலதான். விசிஷ்டம் அப்படின்னா சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். அதாவது சிருஷ்டிக்கு முன் காலத்துல பிரளய காலத்துல பிரம்மம் மாத்திரம் இருந்தது அப்படிங்கிறது கிடையாது, அப்பவும் சேத்தனம் இருந்திருக்கு அச்சேத்தனம் இருக்கு, சேத்தனத்தோடையும் அசோத்தனத்தோடையும் சேர்ந்துதான் பிரம்மம் இருந்திருக்கு. சிருஷ்டி பண்ணப்புறம் இப்பவும் சேத்தனத்தோடையும் அசோத்தனத்தோடையும் சேர்ந்துதான் பிரம்மம் இருக்கு, தனிப்பட்ட பிரம்மம் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு. விசிஷ்ட பிரம்மம் அப்படிங்கிறது தான், சேத்தனமும் இருந்திருக்கு அச்சேத்தனமும் இருந்திருக்கு பிரம்மமும் இருந்திருக்கு, மூணு இருந்திருக்கு. சேத்தனம் அச்சேத்தனங்கள்லாம் சூக்ஷமா இருந்திருக்கு, சூக்மா இருந்திருக்குன்னா காரியம் கிடையாது. உதாரணம் அச்சேதன வஸ்துக்கள்லாம் இப்ப இருக்கு, இப்ப இருக்கிற நம்ம பார்க்கக்கூடிய அச்சேதன வஸ்துக்கள்லாம் இப்ப இருக்க மாதிரி முன்னாடி கிடையாது. முன்னாடி எந்த சக்தியுமே இந்த அச்சேதனத்துக்கு கிடையாது, எந்த அந்த அச்சேதனம் இதுக்குமே உபயோகப்படாது அப்படி ஒரு நிலைமையில இருந்தது. சேத்தனான ஜீவாத்மா கூட ஞானம் எல்லாம் ரொம்ப சுருங்கி போய் அவன் அச்சேதனம் மாதிரியே தான் சேதனும் இருந்தானாம், கட்ட மாதிரி தான் சேத்தனும் இருக்கா, கிட்டத்தட்ட எல்லாம் பகவான் கிட்ட ஒன்னி பிரிஞ்சுக்க முடியாதபடி இருந்தது. அப்படி இருக்கும்போது மூணு தத்துவம் முதல்ல இருந்திருக்கு, சேத்தனம் அச்சேதனம் பகவான். இப்பவும் மூணு தத்துவம் இருக்கு, தத்துவத்திரயம் சொல்றோம், சேத்தனம் அச்சேதனம் பகவான். அப்படி இருக்க மூணு தத்துவம் இருக்கிட்ட பிரம்மம் ஒண்ணு மட்டும் இருந்தது அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டான்னா, இந்த பகவான்கிற தத்துவத்துல பாக்கி ரெண்டும் விசேஷமா இருக்கு. தனியா இவனை மட்டும் பிரிஞ்சு இது தனியா அது தனியா அப்படின்னு மூணு கிடையாது. சேத்தனம் தனியா இருக்குன்னு அச்சேத்தனம் தனியா இருக்கணும், ஈஸ்வரன் தனியா இருக்கான் அப்படின்னு மூணு கிடையாது. சேத்தனத்தோ அச்சேத்தனத்தோடு கூட தான் சேத்தனம் இருக்கான், அந்த சேத்தனத்தோடு கூட தான் ஈஸ்வரன் இருக்கான். அதை விட்டு ஒன்னை விட்டு ஒன்னு பிரிஞ்சிக்க முடியாதபடி அப்படி சேர்ந்துருக்கு எல்லாமே.
மூணுமே பகவான் விட்டு பிரிஞ்சு சேத்திர தத்துவம் அசேத்திர தத்துவம் கிடையாது. எப்படி உதாரணம் அப்படின்னா, எப்படி இந்த நம்ம சரீரத்துக்குள்ள நாம இருக்கோம், அப்போ சரீரம் இருக்கோம் நாம் இருக்கோம் ரெண்டு கிடையாது, ரெண்டா நம்ம கனெக்ட் பண்ணதில்லை. நான் சொல்லும் போதே சரீரத்தோட சேர்த்து நான் தானே சொல்றோம். அந்த மாதிரி எல்லாத்தோடையும் சேர்த்து பிரம்மம் அப்படிங்கிறது வச்சு விசிஷ்ட அத்வைதம் அப்படின்னு சொல்றது. அத்வைத்தை அத்வைதம் அப்படின்னா ஒன்று அர்த்தம், விசிஷ்டமான வஸ்து ஒண்ணு, சேத்தன அச்சேதனத்தோடு சேர்ந்த பிரம்மம் அப்படிங்கிற வஸ்து அது ஒண்ணுதான் அப்படின்னு ஒன்னா கனெக்ட் பண்ணலாம். மூணு இருந்தா கூட அந்த மூணையும் சேர்த்து ஒன்னாக கணக்கு பண்ணும்படியாக அப்படி ஒட்டின் இருக்கு, அப்படி சேர்ந்து இருக்கு என்ன அர்த்தம். ஒரு ஒரு பானையே இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த பானையில வெறும் பானை மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரூபம் இருக்கும், ரசம் இருக்கும், கந்தம் இருக்கும், சில குணங்கள்லாம் இருக்கும். ஒரு துணி இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த துணிக்குன்னு ஒரு கலர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதனால அது இதுக்கான தன்மைகள்லாம் அது எதிர்த்து இருக்கும். அந்த மாதிரி பிரம்மம் இருக்கு, நான் பிரம்மத்தினுடைய தன்மைகளா இருக்கான், இந்த சேதனங்களும் அசேதனங்களும் பிரம்மத்தினுடைய சுபாவம் மாதிரி அப்படி இருக்கான், அப்படி விசேஷமா ஒட்டின் இருக்கான், பிரிக்க முடியாதபடி இருக்கான். அதனால சேத்தன அசேதனத்தோடு கூடிய பிரம்மம் காரணம், சேத்தன அச்சேதனங்களோடு கூடிய பிரம்மம் காரியம், அது சூக்ஷ்மமான சேத்தன அச்சேதனங்களோடு கூட இருக்கக்கூடிய பிரம்மம் பழைய காலத்துல இருந்தது, அதே சூக்ஷ்மங்கிறது மாதிரி ஸ்தூலமான அதாவது கண்ணுக்கு தெரியும்படியாக, அதாவது நமக்கெல்லாம் விவகாரத்துக்கு நம்ம கையாளும்படியாக ஒரு சேத்தன அச்சேத்தனங்களோடு கூடிய பிரம்மம் இப்போ இருந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த விசிஷ்டாத்வைத மதத்துல விளக்கற. அத்வைத மதம் விசிஷ்டாத்வைத மதம் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அத்வைத்தம்னா ஒண்ணுன்னு அர்த்தம். அத்வைத மதத்துல பிரம்மம் ஒண்ணு மட்டும்தான் இருந்தது, வேற எதுவுமே கிடையாது, முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது அப்படிங்கிற அத்வைத மதம். நம்ம மதத்துலன்னா நம்மளும் அதுதான் சொல்றோம், பிரம்மன் தான் இருந்தது வேற கிடையாது, வேற எது இருந்தாலும் அது இந்த பிரம்மத்துக்கு விசேஷமா இருந்தது, தனியா இல்லை அப்படின்னு அர்த்தம். தனியா அதனால அந்த ரீதியில ஒரு அத்வைதம், அப்படி ஒரு அத்வைதம் சொல்றதா நாமளும் சொல்லலாம். அத்வைதிகள் சொல்ற அத்வைதம் வேற, நாம சொல்ற அத்வைதம் வேற. அத்வைதிகள் சொல்ற அத்வைதம் என்ன அப்படின்னு கேட்டானா, பிரம்மம் ஒண்ணு மட்டும்தான் இருந்தது, அதுக்கு வேற எதுவுமே கிடையாது, எந்த சுபாவம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு ஞானம் கிடையாது அப்படிங்கிறா, பிரம்மத்துக்குன்னு ஒரு சுபாவம் கிடையாது. நம்ம சொல்ற அத்வைதம் என்னன்னு கேட்டானா, எந்த வஸ்து இருந்தாலும் அது பிரம்மத்துக்கு விசேஷமா தான் இருந்தது, தனியா கிடையாது, அதனால அந்த வஸ்துவோட கூட பிரம்மத்தை சேர்த்து பார்க்கும்போது பிரம்மம் ஒன்று மட்டும் இருந்தது, அந்த வஸ்துவையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். அப்போது ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பிரம்மம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதனால நம்ம மனசுக்குள்ள எப்படி பார்க்குறோமோ அப்படி இருக்கு, இந்த பிரிச்சு பார்த்து மூணு தத்துவம் இருக்குன்னு சொன்னா தாராளமா சொல்லலாம், இல்லை சேர்த்து வச்சு ஒரே தத்துவம் இருக்கு அப்படின்னாலும் அப்படின்னாலும் தாராளமா சொல்லலாம், நம்மளுடைய புத்தியை வச்சு நம்ம எப்படி வேணா சொல்லிக்கலாம். அதனால இது விசிஷ்ட அத்வைதம் அப்படின்னு பெயர். இந்த மதத்தை தான் இது வரைக்கும் ஸ்தாபிச்சிருக்க. இப்போ இனிமேல் பிற மதங்களை பத்தியான ஒரு நிராசம் வரப்போகுது, அது இனி ஒரு அடுத்த 20 திருநாமங்கள்ல இந்த விஷயம் தான் வரப்போகுது. பிற மதங்களை பத்தி அத்தனை விஸ்தாரமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் கூட சுருக்கமா சுவாமி தேசியன் சொல்ற விஸ்தாரமா ஏன் தெரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்னா, விஸ்தாரமா தெரிஞ்சுக்கிறவாளுக்கு விஸ்தாரமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அனாதரணீயம் அப்படிங்கிற சீவாஷியத்துல அத்வைத மதத்தை சொல்லி முடிச்சப்புறம் அனாதரணீயம் அப்படிங்கிற இதெல்லாம் ஆதரிக்க கூடாது அப்படிங்கிற, ஆதரிக்க கூடாதுங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சுகப்பிரகாசிகையில அந்த பூர்வபக்ஷம் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக கூட அதை விஸ்தாரமா சொல்லக்கூடாதுங்கிறார். அதாவது பிற மதங்களை பற்றி சொல்லும்போது நம்மளுடைய வாதத்திறமை எல்லாம் சேர்த்து வச்சு பிற மதங்களை நன்னா ஸ்தாபிச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது, ஓரளவு ஒரு இதுல நிறுத்திக்கணுங்கிறார் அவர். அப்படி கூட நம்ம புத்தி கௌசலத்தை அதுல காமிக்க கூடாதுங்கிறார், நம்ம மதத்துல காமிக்கிறேன் தவிர அதுல காமிக்க கூடாது. ஏன்னு கேட்டா தோஷம், பிரம்மத்துக்கே குணம் இல்லை, பிரம்மத்துக்கே இது கிடையாது அது கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா கடைசியில் அபச்சாரமா போயிடும், அதனால அதுல போய் விடக்கூடாது. நம்ம பிரம்மத்துடைய கல்யாண குணங்கள் சொல்ற மதம் இருக்கும் இல்லையோ, நம்ம மதம் இதில் தான் நம்ம அனுபவிக்கிறதுக்கு இருக்கு. அது சொல்லிட்டு இருந்தா பூர்வபக்ஷமா சொன்னா கூட பிற மதமா சொன்னா கூட நம்ம உத்தி கட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதனால இதை ஆதரிக்க வேண்டாம் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்க. இப்போ இருந்தாலும் கூட நம்ம மதத்தினுடைய பெருமை தெரியணும் அப்படின்னா, அப்போ பிற மதங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் இவருடைய பெருமை தெரியும். அதுக்காக 20 திருநாமங்கள்ல மதாந்தரங்கள் பிற மதங்களை எல்லாம் பற்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன். 297 திருநாமம் இப்போ ஆரம்பம். மதாந்தரஸ்தபிரம்ம உபாதானத்வோக்தி நிவாரகா ஜீவாதிதீச விக்ருதிமத் பிரம்மோக்த்யபனோதனஹ சர்வானுவிருத்த சன்மாத்திர பிரம்மத்வோக்தி விபஞ்சக ஜீவாதி பரிணாமீச ஜெயினகந்தி மதாந்தகிருதி.
விசிஷ்டமான பிரம்மம் காரணம் அப்படின்னு நாம சொல்றோம். வெறும் பிரம்மம் காரணம் இல்லை, சேத்தனாசேதனத்தோடு கூடிய பிரம்மம் காரணம். ஒரு கூடிய விசிஷ்டம்னா கூடிய அர்த்தம், சேர்ந்து இருக்கணும்னு அர்த்தம். சேர்ந்து இருக்கிற பிரம்மம் தான் காரணமே தவிர ஒன்றும் சேராம இருக்கக்கூடிய தனி பிரம்மம் காரணம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். மதாந்தரஸ்த வேறு மதத்தவர்கள்லாம் என்ன சொல்றா, நம்ம சொல்ற மாதிரி சொல்றாளா வேற மாதிரி சொல்றாளா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து சுவாமி தேசியன் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார். எல்லாருமே விசிஷ்டா துவைத்தம் தான் சொல்றாங்கிறார். எந்த மதத்துல பார்த்தாருமே தனி ஒரு பிரம்மம் காரணம் அப்படின்னு யாருமே சொல்லல. பல மதங்கள் எடுத்து பார்த்தார், சங்கரருடைய மதத்துல எடுத்து பார்த்தார்னா அவித்தியுடன் கூடிய பிரம்மம் காரணம் அப்படின்னு அவ சொல்லியிருக்கான். வெறும் பிரம்மம் காரணம் சொல்லல, பிரம்மத்துக்கு அவித்தியன்னு ஒண்ணு இருக்கு, அவித்தியங்கிறது அஜ்ஞானம், இந்த அஜ்ஞானத்தான அஜ்ஞானத்தோடு சேர்ந்த பிரம்மம் காரணம் அப்படின்னு அவ சொல்றா. பாஸ்கரருடைய மதத்தை எடுத்து பார்த்தோம்னா அச்சேத்தனமான உபாதியுடன் கூடிய பிரம்மம் காரணம் அப்படிங்கிற, அது அச்சேத்தனமான வஸ்து ஒன்று முன்னாடி இருந்திருக்கு அதோடு கூட இருக்கக்கூடிய பிரம்மம் தான் காரணம் அப்படின்னு அவ சொல்றா. அப்புறம் யாதவ பிரகாசன் மதத்தை எடுத்து பார்த்தோம்னா சக்தியுடன் கூடிய பிரம்மம் காரணம் அப்படிங்கிறா. அதாவது சேத்தனம் அச்சேத்தனம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையோ, இந்த இதுங்களுடைய சக்தின்னு ஒன்று இருந்திருக்கான் முன்னாடி, சேதனத்தினுடைய சக்தி அசேதத்தினுடைய சக்தி ஈஸ்வரனுடைய சக்தி, அந்த சக்தி இப்படி மூணா இருக்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்கு, அந்த சக்தியுடன் கூடிய பிரம்மம் காரணம் அப்படிங்கிறா. தனி ஒரு பிரம்மம் காரணம் அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது, யாரும் சொல்லலை, ஏன்னா யாராலையும் சொல்ல முடியாது. தனி ஒரு பிரம்மம் மட்டும் காரணம் அப்படின்னா அது எப்போ வேணா சிருஷ்டி பண்ணலாம்னு ஆகும், ஒரு விவசாயமே இருக்காது. எல்லாருமே பிரம்மத்துக்கு விசேஷமா ஏதோ ஒன்று சேர்த்து வச்சுதான் சொல்றோம். அவித்தியுடன் கூடிய பிரம்மம் காரணம், சக்தியுடன் கூடிய பிரம்மம் காரணம், அச்சேதனத்துடன் கூடிய பிரம்மம் காரணம், இப்படிதான் எல்லா மதத்திலுமே இருக்கு. அதனால எல்லாருமே கூடிய பிரம்மம் காரணம் சொல்றபடினால எல்லாருமே விசிஷ்ட அத்வைதம் தான் சொல்லிட்டு இருக்கா. நாம என்ன சொல்றோம் கேட்டா, சூக்ஷமான சேத்தன அச்சேதனங்களுடன் கூடிய பிரம்மம் காரணம் அப்படின்னு நாமும் அதை தான் சொல்றோம். அதனால நம்ம தான் சொல்றோம், அவ சொல்லலாம் நினைச்சுக்க வேண்டாம், அவளும் அதை தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவ சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, அவ சொல்ற விஷயங்கள் எல்லாம் வேதத்துக்கு ஒட்டு போகல, ஆனா நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் வேதத்துக்கு ஒட்டு போயிருக்கு அப்படிங்கிறதா. அந்த விசேஷணங்கள்லாம் வேதத்திலையும் சொல்லல, யுக்திக்கும் பொருந்தாம இருக்கு. இப்ப ஒரு உதாரணம் பார்த்தா, அஜ்ஞானத்தோடு கூடிய பிரம்மம் காரணம், அவித்தியோடு கூடிய பிரம்மம் காரணம் அப்படின்னு அத்வைத மதம் இருக்கு, சங்கராச்சாரியோட மதம். அவித்தியுடன் கூடிய பிரம்மம் காரணம்னு வேதத்துல எங்கேயுமே சொல்லல, அப்படி ஒரு இடத்துலயுமே சொல்லவே இல்லை. அப்படிங்கும்போது அது எப்படி சொல்ல, அதுக்கு பிரமாணம் எதுவுமே கிடையாது, அது இவரே கல்பனை பண்ணிதான் சொல்லணும். அதாவது பிரம்மங்கிறது சுயம் பிரகாசமா இருக்கு, அது அஜ்ஞானம்ங்கிறது மறைக்கிறது, மறைக்கிறபடினால உதாரணம் தெரிகிறது அப்படின்னு ஒரு கல்பனை இருக்கு. இது யுக்திக்கும் சேர மாட்டேங்கிறது, ஏன்னா பிரம்மங்கிறது சுயம் பிரகாசமா இருந்தா அது எப்படி அஜ்ஞானம் மறைக்க முடியும், சுயம் பிரகாசமா இருந்தா அது பிரகாசமா இருக்க வேண்டியதானே, அது எப்படி அஜ்ஞானம் மறைக்க முடியும் அப்படின்னா, இல்ல அந்த பிரகாசம் வெளியில பிரம்மத்தினுடைய பிரகாசம் வெளியில தெரியாம மறைக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஆனா அத்வைத மதத்துல பிரம்மத்தினுடைய பிரகாசம் அப்படின்னு அவன் சொல்றது கிடையாது, பிரம்மந்தான் பிரகாசம் அப்படிங்கிறா. பிரம்மந்தான் பிரகாசம் அப்படின்னா அப்ப அதை மறைச்சிருத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப பிரகாசம் போயிருத்துன்னு அர்த்தம், பிரகாசம் போயிருத்துன்னா பிரம்மம் போயிருத்துன்னு அர்த்தம், அப்ப மறைச்சிருத்துன்னா பிரம்மே இல்லைன்னு அர்த்தம். அதாவது ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, சூரியன் இருக்க, சூரியனுடைய பிரகாசம் நமக்கு வருது, இதை நம்ம மறைக்கணும் அப்படின்னா மறைக்கலாம், மேலே ஏதாவது ஒன்று போட்டு சூரியனுடைய பிரகாசத்தை மறைச்சு இருட்டாக்கணும், நம்ம ரூமை இருட்டாக்கணும் அப்படின்னா வேற ஏதாவது போட்டு சூரியனுடைய பிரகாசத்தை மறைக்கலாம். இங்க விஷயம் என்ன கேட்டா, சூரியன் நாம மறைக்க முடியாது, சூரியனுடைய பிரகாசத்தை வேணா உள்ள வராம தடுத்துக்கலாம், அப்படிதானே இருக்கு. அப்போ சூரியனுடைய பிரகாசம் வெளியில இருக்கு, உள்ள இல்லைன்னு. அந்த மாதிரி பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிரம்மத்தினுடைய பிரகாசம்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிரகாசத்தை அஜ்ஞானம் மறைக்கிறதுன்னு சொன்னா பரவாயில்ல, ஆனா அப்படி சொல்லல, பிரம்மந்தான் பிரகாசம் அப்படிங்கிறா, பிரம்மம் வேற பிரகாசம் வேற இல்லை அப்படிங்கிறா. அப்ப அந்த பிரகாசம் மறைஞ்சு போச்சு அப்படின்னா பிரம்மமே மறைஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தமாகும், அப்போ பிரம்மே அழிஞ்சிருத்துன்னு அர்த்தமாயிடும். அதனால யுக்திக்கும் பொருந்தலை, வேதத்துக்கும் பொருந்தலை, ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் மதாந்தரங்கள்ல பிற மதங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா. நம்ம மதத்துல அப்படி இல்லை, சேதனா சேதனங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறதையும் வேதமே சொல்றபடினால அந்த வேதத்துக்கும் சேர்ந்து யுக்திக்கும் சேர்ந்து பொருந்தும்படியான நம்ம மதம் இருக்கு அப்படிங்கிறது விஷயம். அடுத்த திருநாமத்துல ஜீவ அச்சி தீச விக்கிருத்திமத் பிரம்மோ கெபனோதனா அப்படின்னு, இது யாதவ பிரகாச மதம். பிரம்மமே தான் மூணா மாறுறதுங்கிறார் அவர், சேத்தனமாயும் அச்சேத்தனமாயும் ஈஸ்வரனாயும் மூணு விதமா பிரம்மமே மாறுறது. ஒரு உதாரணம் சொல்ற, சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்திலேயே அலைகள் வரும், நுரைகள் வரும்,
நீர்க்குமிழிகள்லாம் வரும். அதாவது ஒரே சமுத்திரத்திலே பல மாறுதல் இருக்கு, அலையா மாறுறது, நுரையா மாறுறது, நீர்க்குமிழியா மாறுறது. அது போல பிரம்மன்தான், அந்த பிரம்மமே ஜீவனா மாறுறது, அந்த பிரம்மமே அச்சேதனமா மாறுறது, அந்த பிரம்மமே தான் ஈஸ்வரனா மாறுறது, அதே மூணா மாறின் இருக்கு பிரம்மமே அப்படிங்கிறது யாதவ பிரகாசருடைய மதம். பிரம்மனு உண்மையுக்கு அது மூணா மாறி இருக்கு அப்படின்னு இந்த மதம் தப்பு. ஏன்னு கேட்டான்னா, சேதனம் அச்சேதனம் இருக்கட்டும், ஈஸ்வரன் ஒண்ணு சொல்றது அவர், பிரம்மமே ஈஸ்வரனா மாறுறது அப்படின்னு. ஆனா உண்மையில என்னன்னு கேட்டானா, பிரம்மம் ஈஸ்வரன் ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் வேற வேற கிடையாது. பிரம்மம் முதல்ல பிரம்மமா இருக்கு, அப்புறம் ஈஸ்வரனா மாறிட்டு அப்படிங்கறதுலாம் கிடையாது. பிரம்மன் தான் ஈஸ்வரன், அது எப்பவுமே ஈஸ்வரனா தான் இருக்கு, அது எப்பவுமே பிரம்மமா தான் இருக்கு. ஈஸ்வரனா என்ன அர்த்தம் கேட்டா, எல்லா லோகத்தையும் ஆளக்கூடியவன் என்ன அர்த்தம். பிரம்மம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, ரொம்ப மேன்மை புரிந்தவன், ரொம்ப உயர்வு, உயர்வர உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த பிரம்மன் தான் உயர்வர உயர்ந்தது, அதுதான் லோகத்தை எல்லாம் ஆளக்கூடியது, அதுதான் ஈஸ்வரன், பிரம்மத்தை அது அப்படின்னு சொல்லுவார் சம்ஸ்கிருதத்துல சகோதரிங்கத்துல. அதனால பிரம்மமா முதல்ல இருந்தது, அவரை சிருஷ்டியில ஈஸ்வரனா மாறிக்கு அப்படின்னு அவ சொல்றது இருக்கும் இல்லையோ, இது தப்பு. இதுக்கு பிரமாண வேதம் இப்படின்னா எங்கேயும் சொல்லல. அவர் அடுத்தது பிரம்மமா இருந்தது, அதுக்கப்புறம் ஜீவனா மாறிக்குங்கிறான். ஜீவனா மாறிக்கு அச்சேத்தனா மாறிக்கு எல்லாம் சொல்றாரு இல்லையோ, ஜீவனா மாறிக்கு அச்சேத்தனா மாறிக்குன்னு சொல்றது கூட தப்பு. ஏன்னா பிரம்மம் மாறாததுன்னு இருக்கு ஒரு வசனம் இருக்கு வேதத்துல. பிரம்மத்துக்கு விகாரம் கிடையாது, அவிகாரம், நிர்விகாரம், சத்தியஸ்வரூபம் அப்படின்றது. என்னைக்குமே எந்த விதமான விகாரமும் பிரம்மத்துக்கு கிடையாதுன்னு இருக்கும்போது அது சேத்தனமா மாறிக்கு அச்சேத்தனமா மாறிக்கு அப்படின்னா சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம பிரம்மங்கிறது ஞானஸ்வரூபம், அது அச்சேதனமா மாறாது. அச்சேதனங்கிறது ஜடஸ்வரூபம், அச்சேதனத்துக்கு ஞானம் கிடையாது. பிரம்மமும் மொத்தமுமே ஞானம்தான் பிரம்மம், ஞானஸ்வரூபம் தான் பிரம்மம். அப்படிக்கு அது எப்படி அச்சேதனமா மாறும். ஆனா இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா எந்த யுக்திக்கும் அவர் சொல்றதெல்லாம் பொருந்த வேலை அப்படிங்க அப்படின்னால யாதவ பிரகாசுடைய மதம் தப்பு அப்படின்னாச்சு. அடுத்த திருநாமம், சர்வானுவிருத்த சன்மாத்திர பிரம்மத்வோக்தி விபஞ்சகா. இதே இந்த யாதவ பிரகாச வகத்தையே இன்னும் கொஞ்சம் பரிஷ்காரமா பண்ணி பார்த்தோம்னா அவர் என்ன சொல்ற, வந்து பிரம்மமே தான் சேதனமா இருக்கு, பிரம்மமே தான் அச்சேதனமா மாறுறது, பிரம்மமே தான் ஈஸ்வரனா மாறுறது நான் சொல்றேன். அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. சர்வம் கல்விதம் பிரம்மா, எல்லாம் பிரம்மன் தான் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. இப்போ எல்லாம் பிரம்மன் தான் சொன்னபடினாலே வேதம் வேதத்தோட அர்த்தம், அதுக்கு அர்த்தம் சொல்லணும் இல்லையோ. எல்லாம் பிரம்மம் இல்லை, பிரம்மம் வேற, எல்லாம் வேற அப்படின்னா வேற எப்படி எல்லாம் பிரம்மன் தான் சொல்லியிருக்கேன். சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்லியிருக்கேன், எல்லாமே பிரம்மன் தான் சொல்லியிருக்கேன், அதுக்கு ஏதோ அர்த்தம் சொல்லணும் இல்லையோ. அதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். இப்போ இப்படி வச்சுப்போம், எல்லாத்துலேயுமே பிரம்ம பாவம் இருக்கு, எல்லாமே பிரம்மத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அது எல்லாத்துக்குமே இருக்கு. சேதன வஸ்துலையும் பிரம்மம் பாவம் இருக்கு, அதாவது சேதனமும் பிரம்மன் தான், அச்சேதனமும் பிரம்மன் தான், எல்லாத்துக்குமே இந்த பிரம்மமாகக்கூடிய தன்மைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா சில சமயம் சிலதுல அந்த இருக்கிற தன்மை கூட தெரியாத போகும், சில சமயம் சிலதுல தெரியும், அது அது தப்பு கிடையாது. உதாரணமா வாசனையும் இருக்குன்னு வச்சுக்கோம், பூவுல இருக்க வாசனையெல்லாம் நமக்கு தெரியுது, இலையில இருக்க வாசனை நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. இலையிலையும் ஒரு வாசனை இருக்கு, பூவிலையும் வாசனை இருக்கு, மரத்துலையும் வாசனை இருக்கு, எல்லாத்துலேயும் வாசனை இருக்கு. அதுல சில வாசனைகள் நமக்கு தெரியும், சில வாசனைகள் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நம்ம மூக்குக்கும் சில சக்தி தான் இருக்கு. நமக்கு தெரியாத வாசனை எல்லாம் கூட பட்டிக்கெல்லாம் தெரியும், அதாவது நாய்க்கெல்லாம் தெரியும். அதனால இந்த மோப்ப சக்தி எல்லாம் சிலதுக்கு ஒவ்வொரு ஒரு ஜந்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மோப்ப சக்தி எல்லாம். எலிக்குன்னு சில மோப்ப சக்தி உண்டு, பூனைக்குன்னு சில மோப்ப சக்தி உண்டு, நாய்க்குன்னு சில மோப்ப சக்தி உண்டு, மனுஷனுக்குன்னு சிலது உண்டு, இப்படியே பல விதமா இருக்கு. அதனால வாசனை இருந்தாலுமே சில சமயம் நமக்கு தெரியாது, பாக்கி ஜந்துகளுக்கு தெரியும். அது மாதிரி எப்படி ஆனா வாசனை இருந்தாலும் சில சமயம் தெரிஞ்சிருக்கோம், சில சமயம் தெரியாம இருக்குமோ. அது மாதிரி உஷ்ணஸ்பர்சம் தேஜஸ்ங்கிறது சுடும், அது சில தேஜஸ் தான் நமக்கு சொல்றது, சில தேஜஸ் நமக்கு சொல்றது தெரிய மாட்டேங்கிறது. உஷ்ணம் இருந்தாலும் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த மாதிரி இந்த பிரம்மபாவம்னு ஒன்று இருக்கு, பிரம்மத்தன்மைன்னு ஒன்று இருக்கு. அது வந்து அச்சேதனத்துலேயும் இருக்கு, சேதனத்துலேயும் இருக்கு, ஈஸ்வரன்லையும் இருக்கு. ஆனால் அச்சேதனத்தில் இருக்க பிரம்மத்தன்மைங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது, சேதனத்தில் இருக்க பிரம்மத்தன்மையும் தெரிய மாட்டேங்கிறது. அச்சேதனத்தில் ரொம்பவே தெரிய மாட்டேங்கிறது, சேதனத்தில் கொஞ்சம் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு. ஆக எல்லாமே பிரம்மன் தான், சர்வானு விருத்த எல்லாத்துலேயும் பிரம்மத்துவங்கிறது உண்டு அப்படின்னு இருக்கு. இது ஒரு அம்மா, இது அவருடைய மதம். இது வந்து ஸ்வரூப ஐக்கியம் சொல்ற மதம், அதாவது பிரம்மன் தான் எல்லாம், பிரம்மஸ்வரூபம் தான் எல்லாமே.
அது சுரப்பம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற மட்டம். இது தப்பும் கிடையாது. ஏன்னு கேட்டா பிரம்மங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது முதல்ல. பிரம்மம் பிரத்யக்ஷம் ஆகாது, ஆனா அச்சேதன வஸ்துக்கள்லாம் பிரத்யக்ஷம் ஆகுது. இதை வச்சுட்டே அச்சேதனம் வேற பிரம்மம் வேறங்கிறது அழகா சொல்லணும். இது பெருசா சாஸ்திரமே படிக்க வேண்டாம். அச்சேதன வஸ்துக்கள்லாம் நம்ம கண்ணுக்கு நேரம் தெரியுது. பிரம்மம் என்ன ஆனாலும் கண்ணுக்கு தெரியாது. பிரம்மம் என்ன பண்ணாலும் சரி பிரம்மம் கண்ணுக்கு தெரியாது. அப்படி பிரம்மம் தான் அச்சேதனம் எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இப்போ பிரம்மத்துக்கு அவயவம் கிடையாது அப்படிங்கிறது பிரசித்தம் வேதத்துல. அதான் அச்சேதன வஸ்துக்களுக்கும் நிறைய அவயவங்கள்லாம் இருக்கு. எந்த எந்த அச்சேதனத்துக்கு இருக்கானோ அதை பார்த்து பார்த்தா பிரிக்கலாம். அவயவங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்போ அச்சேதனம் இல்லா அவயவம் இல்லாத பிரம்மமும் அவயவத்தோடு கூடிய அச்சேதனமும் ஒன்றும் அப்படிங்கிறது எப்படி சொல்றது? இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா எல்லாம் பிரம்மமே அப்படின்னு வேதம் சொன்னது அர்த்தம் வேற. எல்லாம் பிரம்மஸ்வரூபமேனு அர்த்தம் கிடையாது. பிரம்மஸ்வரூபமே எல்லாம் அப்படின்னு சுரூப ஐக்கியம் அப்படிங்கிறத சொல்ல முடியாதான். ஏன்னா சொரூபத்தில் எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும், பிரம்மம் கண்ணுக்கு தெரியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. பிரம்மத்துக்கு தோஷம் கிடையாது, இதுக்கெல்லாம் தோஷங்கள் உண்டு, இதுக்கெல்லாம் அவயவங்கள் உண்டு, பிரம்மத்துக்கு அவயவம் கிடையாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. அதனால பிரம்மஸ்வரூபந்தான் இது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால யாதவ பிரகாசர் சொன்னது தப்பு. எல்லாம் பிரம்மந்தான் வேதம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்கிறார் அவர். எல்லாம் பிரம்மந்தான் அப்படின்னு வேதம் சொல்றதுக்கு அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம மதத்துக்குடி எல்லாம் பிரம்மம்னா எல்லாத்துக்குள்ளேயும் பிரம்மம் இருக்குன்னு அர்த்தம். எல்லா வஸ்துவாகவும் பிரம்மம் இருக்குன்னா எல்லா வஸ்துக்குள்ளேயும் அந்தரியாமையா பிரம்மம் இருக்கிற அப்படின்னால, உள்ளுக்குள்ள பகவான் இருக்கு அப்படின்னால அந்த வஸ்துவாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ள இருந்துட்டானா அதுவாகவே இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியும். எப்படி கேட்டான்னா இவர் வந்து மனுஷராகவே இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, மனுஷ சரீரத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? ஆத்மா வந்து மனுஷனா இருக்க முடியாது. மனுஷங்கிறது சரீரம், ஆத்மாங்கிறது வேற, சரீரங்கிறது வேற. ஆத்மா பார்த்து இவர் மனுஷரா இருக்கார், இவர் பிராமணரா இருக்கார், இவர் ஆணா இருக்கார், இவர் அஞ்சரி வசரமா இருக்கார் எல்லாம் சொல்றோம். ஆத்மாவுக்கு அஞ்சரி வசரம்னோ ஆத்மாவுக்கு பிராமணனோ மனுஷனோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன கேட்டா சரீரம் இதெல்லாம் இருந்தா கூட ஆத்மாவை அப்படி சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டானா அதுக்குள்ள இருக்கிற ஒளி ஆத்மா. ஆத்மா தனியா சரீரம் தனியா தனித்தனி பிரிச்சு இல்லையே. சரீரத்துக்குள்ளேயே ஆத்மா இருக்கிறது என்ன கேட்டா, எதுக்காக கேட்டா, தான் அப்படி இருக்காருங்கிறத எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்குதான் ஆத்மா அப்படி இருக்கு. நான் பிராமணனா இருக்கேன் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் ஆத்மா அப்படி உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கு. அந்த மாதிரி பிரம்மம் எல்லா வசத்துக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள இருக்கிற அப்படின்னால சர்வம் கல்விடம் பிரம்மா, எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றது பொருந்தும். அப்படிதான் அர்த்தம் சொல்லுவே தவிர பிரம்மம் இதுவும் சொரூபத்திலேயே ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி ஆத்மா வேற சரீரம் வேறையோ அந்த மாதிரி இரண்டும் வேறதான் அப்படின்னா. அடுத்த திருநாமம் 300வது திருநாமம், ஜீவாதி பரிணாமீச ஜெயினகந்தி மதாந்தகிருது. இது சில பேருடைய மதம். அதாவது ஈஸ்வரன் இருக்கான், பிரம்மந்தான் ஈஸ்வரன். அந்த பிரம்மமான ஈஸ்வரன் தானே ஒரு பக்கத்துல சேத்தனமா மாறுறான், தானே இன்னொரு பக்கத்துல அச்சேதனமா மாறுறான். இது ரெண்டாம் ஆறினப்புறம் இந்த சேத்திரமானவர்கள் ஜீவன் அது வந்து அந்த சேத்திரனை அச்சேத்தனத்தோடு சேர்த்து வைக்கிறான். அவன் சேர்த்து வச்சு இந்த அச்சேத்தனத்து மூலம் அந்த சேத்திரத்துக்கு சுக துக்கங்கள்லாம் வரதை பார்க்கறான். எப்படியும் அனுபவிச்சுட்டு இருக்கிறத பார்த்து இவன் அந்த விளையாட்டா இவன் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற அப்படின்னு இது ஒரு மதம். அதாவது கிளி வளர்க்குறவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, கூண்டுக்குள்ள ஒரு கிளியை போட்டு அந்த கிளிக்கு ஆகாரங்கள்லாம் கொடுப்பான். கிளிங்கிறது சேத்தனம், கிளி சாப்பிட்ற ஆகாரம் அப்படிங்கிறது அச்சேதனம். இவன் கிளியை பிடிச்சி உள்ளுக்குள்ள போட்டுட்டு ஒரு சேத்தனத்தையும் உள்ள போட்டான், ஒரு அச்சேதனத்தையும் உள்ளுக்குள்ள போட்டான். அந்த சேத்தனமானது அந்த அச்சேதனத்தை அனுபவிக்கிறது, கிளியானது அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு பழமெல்லாம் சாப்பிட்டு அனுபவிக்கிறது. அதை பார்த்தா இவனுக்கு ஒரு சந்தோஷம், இது ஒரு லீலை. தானே ஒரு கிளி வளர்த்து அந்த கிளியானது அச்சேதனத்தை அனுபவிக்கிற பார்த்து தானே இவன் சந்தோஷப்பட்டுன்னு இருக்கான் இல்லையா? அந்த மாதிரி தான் பிரம்மம் பண்ணிட்டு இருக்கு. பிரம்மமும் ஒரு சேத்தனையும் அச்சேதனங்களையும் சேர்த்து வைக்கிறது. சேதனம் அப்படிங்கிறது ஜீவன், அச்சேதனம் அப்படிங்கிறது சரீரம். இந்த ஜீவனையும் இந்த சரீரத்தையும் சேர்த்து வச்சு இந்த ஜீவனானவன் இந்த சரீரத்தில் இருந்து இந்த சுகதுக்கங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான், இந்த சரீரத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து அந்த பிரம்மம் சந்தோஷப்படுறது. மக்களையும் வளர்க்குறவன் மாதிரி இந்த பிரம்மங்கிறது இது ரெண்டையும் வச்சு வளர்க்குற மாதிரி அப்படின்னு வச்சுப்போம். பிரம்ம சந்தோஷப்படுது. அதான் லீலாரசம் அப்படின்ற
ஜெகத் சிருஷ்டினா இப்படி பண்ணி லீலாரசத்தை பிரம்மம் அனுபவிச்சுருக்கு அப்படின்னு இவா மதம். இது உதாரணத்துக்கு இந்த கிளி சொன்னதே தவிர இந்த மதத்தில் வேற ஒரு பெரிய விஷயம் உண்டு. என்ன கேட்டா, கிளி வளர்க்கிறவன் காணலியோ அவன் வேற, இந்த கிளி வேற, அந்த கிளி சாப்பிட்ற பழங்கிறதெல்லாம் வேற, மூணு வேற வேற. ஆனா இவா மதத்தில் அப்படி சொல்லல. பிரம்மம் வேற, சேதனம் வேற, அச்சேதனம் வேற. அந்த பிரம்மமானது சேத்தனத்தையும் அச்சேத்தனத்தையும் சேர்த்து வச்சு அது எப்படி அனுபவிக்கிறது, இதில் பார்த்து பிரம்மம் சந்தோஷப்படுறது அப்படின்னு சொன்னால் அதில் பெரிய தோஷம் கிடையாது. ஏன்னா நம்ம உடம்பு கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. பாஞ்சாலிகா சுக விபூஷண போகதாயி சம்ராடிவ ஆத்ம சமயா மோதசே சகத்வம் சகமோதசேத்வம் அப்படிங்கிற தேசிக இந்த உதாரணத்தை அவரும் சொல்லியிருக்கார். வரதராஜ பஞ்சாசத்தில் சொல்லும்போது இப்படி ஆனால் கிளி பழக்கக்கூடிய ராஜகுமாரன் ஒருத்தன் கிளிக்கு ஆகாரங்களை கொடுத்து அந்த கிளி ஆகாரத்தை சாப்பிட்றதை பார்த்து இவன் லீலாரசம் அடைவானோ அந்த மாதிரி எங்களையும், அதாவது ஜீவர்களையும் இந்த அச்சேத்திரங்களையும் சேர்த்து வச்சு இந்த அச்சேத்திரங்களை ஜீவன் அனுபவிக்கிறத பார்த்து நீ லீலாரசம் அனுபவிக்கிற அப்படிங்கிற பெருமாள் கிட்ட இப்படி சொன்னால் தோஷம் கிடையாது. ஆனால் அவா மதத்தில் வேற ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்கா, அதாவது இந்த பிரம்மம் இருக்கும் இல்லையோ அதுவே தானே சேத்தனமாக மாறி இருக்கு, தானே அச்சேத்தனமாக மாறி இருக்கு. பிரம்மங்கிறது ரொம்ப பெருசு, அதில் ஒரு பக்கம் சேத்தனமாக மாறி இருக்கு, இன்னொரு பக்கம் அச்சேத்தனமாக மாறி இருக்கு, இன்னொரு பக்கம் மாறாமல் இருக்கு. இப்படி மூணு விஷயம் இருக்கான். இப்போ சேத்தனமாக ஒரு பக்கம் மாறி இருக்கு, அச்சேத்தனமாக ஒரு பக்கம் மாறி இருக்கு, மாறாத பிரம்மமாகவே ஒரு பக்கம் இருக்கு. இதில் பிரம்மமாக இருக்கிற பக்கமானது இந்த சேத்தனத்தையும் அச்சேத்தனத்தையும் சேர்த்து வச்சு இது அதை அனுபவிக்கிறத பார்த்து அந்த பிரம்மங்கிற பக்கம் இருக்கே அது லீலாரசம் அனுபவிக்கிறது அப்படிங்கிற. அதாவது மூணு வேற வேறன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, ஒரே பிரம்மையே தானே மூணாகி இந்த மாதிரி லீலாரசம் பண்ணுறது அப்படின்னா அதுதான் தப்பு அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா தானே இப்படி மாறி அனுபவிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அச்சேதனத்தை அனுபவிக்கும் போது சுகமும் வரும், துக்கமும் வரும். சுக்கம்தான் நிறையா வரும், சுக்கத்தை காட்டலும். அப்போ பிரம்மன் தானே மாறி தானே அந்த அச்சேதனம் மூலம் துக்கத்தை அனுபவிக்கிறது அப்படின்னா பிரம்மன் தானே தன்னுடைய துக்கத்தை தானே தேடிக்கிறதுன்னு அர்த்தம். எந்த வைத்திய காரணம் தனக்கு துக்கம் வேணும் அப்படின்னு தானே சங்கல்பிச்சுட்டு தான் மாற மாட்டான். தான் அப்படி மாறினா தனக்கு துக்கம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் மாறாமல் இருந்துருவான். சுகம் வரும் தெரிஞ்சாதானே மாறுவான். இப்போ பிரம்மத்துக்கு எல்லாம் தெரியும், தான் சேதனமாக மாறினால் துக்கம் அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு தெரியும். அப்படி தெரிஞ்சும் அது வந்து தன் துக்கத்தை தானே தேடிந்து இவன் போனான், இந்த பிரம்மம் தானே மாறிந்தது அப்படின்னு சொன்னால் அது பைத்தியகார்த்தனமாக வாதமாயிடும். அது மட்டுமல்ல, இந்த பிரம்மமானது தானே சேத்தனமாக மாறிட்டு, தானே அச்சேத்தனமாக மாறிட்டு, தானே துக்கம் அனுபவிக்கிறது, தானே சுகத்தை அனுபவிக்கிறது, அதை தானே பார்த்துருக்கு அப்படின்னா அந்த பிரம்மம் மோட்சத்துக்கும் போகிறதுக்கும் தானே பிரயாசம் பண்ணாமல் இல்லையோ, அதுக்கு நாமையும் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு வரும். எல்லாத்தையும் பிரம்மம் தானே செய்யறது, தானே தனக்காக தானே செஞ்சுட்டுருக்கு. அவன் மோட்சத்துக்கு போகிறதுக்கான உபாயத்தையும் பிரம்மம் தானே செய்யலாமல் இல்லையோ, அதை விட்டு நாம எதுக்கு செய்யணும், நாம எதுவும் செய்ய வேண்டாம், சாஸ்திரம் எல்லாம் எதுக்கு நம்ம கிட்ட சொல்லி என்ன பண்றது, அதனால பிரம்மத்துக்கிட்ட சொல்லணும்னு ஆயிடும். அதனால இந்த மதங்கிறது யுக்தி கிட்ட பொருந்தலை. இந்த மதத்தை பத்தி சொல்லும்போது ஜெயின ஜன்ஜி மதம் அப்படிங்கிற ஜெயினர்களை போல இருக்கான், ஜெயின மதம் போல இருக்கான். இந்த மதம் ஜெயின மதத்துல சொல்ற மாதிரி இவன் மதத்துல சொல்றாங்கிற. ஜெயின மதத்துல என்ன சொல்றான்னா பேதாபேதம் சொல்றான். அதாவது ஒன்றுன்னு சொல்லலாம், வேறன்னு சொல்லலாம், ரெண்டும் ஒரே சமயத்தில் சொல்லலாம் அப்படிங்கிறது ஜெயின மதம். ஒரு வருஷம் ரெண்டும் ஒன்றுதான்னு சொல்லலாம், இல்லை ரெண்டும் வேற அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இவா என்ன பண்ணுறாள் அப்படின்னா பிரம்மமே தானே அச்சேதனமாக இருக்கு, தானே இன்னொரு பக்கம் அச்சேதனமாக இருக்கு அப்படிங்கிற அப்படின்னாலே ரெண்டும் ஒன்று, பிரம்மன் தான் இல்லாம், பிரம்மே தான் சேத்தனம், பிரம்மே தான் அச்சேத்தனம், ஒன்று ரெண்டும் வேற வேறன்னு சொல்லலாம். ஏன்னா இது மாதிரி துக்கத்தை அனுபவிக்கிறது இல்லையோ, சேத்தனமானது மாதிரி துக்கத்தை அனுபவிக்க அப்படின்னால இது வேற அது வேற அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அவ ரெண்டு விதமும் சொல்லிட்டு இருக்கா. இது ஜெயின மதம் சொல்ற மாதிரி இருக்கு, அதனால ஜெயின மதத்தை கண்டிச்ச வழியில இதையும் கண்டிச்சிட வேண்டியதுதான். ஒன்னே வந்து வேதம் அபேதம் ரெண்டும் ஒரு இடத்துல வராது, அதுவாகவும் இருக்கு அதோட வேறாகவும் இருக்கு அப்படிங்கறது சொல்றது ரொம்ப கஷ்டம். அதனால இது தப்புங்கிறது மாத்திரம் இல்லை, அவளுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்ற சுவாமி தேசிகன். நீங்க இப்படிலாம் வாதம் பண்ணா கடைசியில ஜெயின மதம் தப்புங்கிறது நீங்க சொல்ல முடியாத போடுங்கிற. ஜெயின மதம் தப்புங்கிறது நீங்க ஏன் சொல்லிருக்கோங்க, வேதமும் வேதமும் ஒரே இடத்துல வராதுன்னு தானே சொல்லிருக்கோங்க. அப்ப நீங்க அப்படி சொல்ல முடியாது, பிரம்மமும் சேத்தனமும் ஒன்னா வேறையா அப்படின்னு கேட்டா
ஒரு விதத்தில் பார்த்தா ஒன்று, ஒரு இன்னொருத்தில் பார்த்தா வேறங்கிறான் அப்படின்னா சொன்னான்னா ஜெயின மதம் ஆயிடும். அதனால ஜெயின மதத்தை போல இது ஆயிடும் அப்படின்னு சொல்லி இதை கண்டிச்சிருக்க. இதுவரை 300 திருநாமங்கள் ஆச்சு, அதுக்கப்புறம் 301 தொடர்றது பார்க்கறான். பிரம்மோபாதிக ஜீவத்வ பாஸ்கரோக்யபஹாசக அவித்யாசஹித பிரம்ம விவர்த்தியோக்யுபரோதக மதாந்தரஸ்த அவித்யா அவலோகன அனுபபத்தி இருக்கு. பிரம்மாஜானுமாஸ்ரௌத பாதோதாஹரண க்ஷம மாயாதிபத சத்பிரம்ம தோஷ ஜ்ஞாபகதாபக அவித்யா சாதகா ஜ்ஞான காரிய மித்யாத்வ சாதக. இந்த பல மதங்களும் எல்லாம் எடுத்து சொல்லி 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 ஒன்று ஒன்றா கண்டிக்கிறார். ஒன்று ஒன்று சொல்லி சொல்லி கண்டிக்கும் போது அழகாக இருக்கு. இப்போ 301 திருநாமத்தில் பாஸ்கரோக்யபஹாசகா, பாஸ்கர மதத்தை தப்புன்னு சொன்னவர் அப்படின்னு அர்த்தம். அபஹாசகானா பரிகாசம் பண்ணவன் அர்த்தம். பாஸ்கர மதத்தை பரிகாசம் பண்ணவர், பரிகாசம் பண்ணும்படி அந்த மதம் இருக்கான். ஆனால் சிவாசியத்திலே அந்த மதத்தை சொல்லும்போது உபஹாசியம் அப்படிங்கிற ரொம்ப ஹாஸ்யமாக இருக்கு. நீங்கள் சொல்கிறது உபஹாசியம்னா உங்க கூட இருக்கிறவன் கேட்டால் சிரிப்பான், வெளியில் போய் சொல்லாத யாராவது கேட்டால் சிரிக்க போகிறான் அப்படின்னு பாஷ்யத்தில் பரிகாசம் பண்ணுறேன். அவன் மதத்தை சொல்லும்போது இதை கேட்டால் உன் கூட இருக்கவனே சிரிக்க ஆரம்பிச்சுடுவான் அப்படின்னு அப்படி இருக்கான் அவன் மதம். அதை வச்சுட்டு தான் சிவாசியத்தில் சொன்னதை வச்சுட்டு தான் தேசிகனும் சாதிச்சிருக்க. அதை வச்சு தான் இந்த திருநாமத்திலையும் அபஹாசகான ஒரு பாஸ்கர மதத்தை பரிகாசம் பண்ணார். பரிகாசம் பண்ணும்போது என்ன சொன்னார் அவர் பாஸ்கரர் அப்படின்னா, பிரம்மம் ஒன்று தான் இருக்கு, அதாவது ரெண்டு வஸ்து இருக்குது. பாஸ்கர மதத்தின்படி மொத்தம் ரெண்டு பொருள் இருக்குது, ஒன்று பிரம்மம் இன்னொன்று அச்சேதனம். இது கொஞ்சம் வித்தியாசமானது, அத்வைத மதம் மாதிரி கிடையாது. பிரம்மம்னு ஒன்று இருக்குது, அச்சேதனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அச்சேதனத்தோடு கூட இருக்கக்கூடிய பிரம்மம், அச்சேதனத்தோட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு தான் ஜீவன் பெயர். அச்சேதனத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு ஜீவன் பெயர் கிடையாது, அது பிரம்மம். அதனால் என்ன ஆச்சு, ஜீவனும் பிரம்மமும் ஒன்றா அப்படின்னா ஒன்று தான், ஒரே பிரம்மம் தான். இதுக்குள்ளே இருக்கும்போது அது ஜீவனாக இருக்குது, வெளியில் இருக்கும்போது அது ஜீவனாக இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கு என்ன உதாரணம் வந்து ஆகாசம்தான் உதாரணம். ஆகாசம் இருக்கு இல்லையா, ஆகாசங்கிறது எங்கேயும் பரவி இருக்கக்கூடிய ஒன்று இல்லை. ஆகாசம்னா கேப் தானே, இடைவெளி தானே, அது எங்கே பார்த்தாலும் இடைவெளி இருக்குது. இருந்தால் கூட அது 4 சுவரையெல்லாம் கட்டி வச்சு ஒரு ரூம் அப்படின்னு நாம் சொல்லி இந்த ரூம் என்னுடைய இது அப்படிங்கிறோம். இப்போ ரூம் அப்படின்னா அந்த செவருக்குள்ளே 4 செவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்கும். ஆக 4 செவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு ரூம் அப்படின்னு பெயர். 4 செவருக்கு வெளியில் இருக்கிற ஆகாசத்துக்கு ரூம் அப்படின்னு பெயர் கிடையாது, அவ்வளோதானே. இது ரூம்னு பெயர் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ரூமுக்குள்ளே போய் மனுஷன் இருக்கிறதோ எல்லாத்தையும் மனைந்துதான். இப்போ ரூம்னா என்ன, ரூம் இல்லைன்னா என்ன கேட்டால் எல்லாமே ஆகாசம் தான், நம்ம கேப்பு தான். அது செவத்துக்குள்ளே இருந்தால் அது ரூமாக இருக்குது, வெளியில் இருந்தால் அது ரூமாக இருக்குது இல்லை, அவ்வளோதானே. அதே மாதிரி தான் பிரம்மனுங்கிறது ஆகாசம் மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. அது வந்து சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மம் இருக்கும் இல்லையோ, அச்சேதமான சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு ஜீவன் பேர். இந்த சரீரத்துக்கு வெளியிலையும் பிரம்மம் இருக்குது. இந்த வெளியில் இருக்க அதான் பரவி இருக்கும் இல்லையோ மொத்த இடம், வெளியில் இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு ஜீவன்னு பேர் கிடையாது. சரீரத்துக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மம் தான் ஜீவன் அப்படிங்கிறது பாஸ்கர ஆச்சாரியருடைய மதம். இதை கண்டிச்சிருக்க. இதுக்கு நிறைய வேதத்தில் வேதத்துக்கு விருத்தமாக இருக்குது, எல்லா எல்லா விஷயமும் இதில் இருக்குது. இதை பரிகாசம் பண்ணிருக்காருங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டானா, அழகாக சொல்கிற சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மம் தான் ஜீவாத்மா, சரீரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிரம்மம் ஜீவாத்மா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வாஸ்தவம் தான். இப்போ என்ன ஏதாவது ஒரு சரீரம் ஒன்று நடந்து போகிறது அப்படின்னு வைப்போம், இப்படி சரீரம் நடந்து போகிறதுன்னு வைப்போம். அப்போது சரீரம் நடந்து போகும்போது உள்ளே இருக்கிற பிரம்மம் நடந்து போகிறது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பிரம்மத்துக்கு நடக்கிறதெல்லாம் அப்படியே பிரம்மத்துக்கு சலம் அசையாது. பிரம்மங்கிறது பரவி இருக்கு எல்லாருக்கும், ஆகாசம் மாதிரி. ஆகாசம் எப்படி மொத்த இடமும் பரவி இருக்கோ அது மாதிரி பிரம்மங்கிறது மொத்த இடமும் பரவி இருக்கு. அப்போ ஒரு சரீரம் நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த சரீரம் எந்த அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரம்மத்தினுடைய ஒரு பிரதேசம் இருக்கும் இல்லையோ, அது மாறிண்டே இருக்கும். சரீரம் நடந்து போகும்போது பரவினா அந்த பிரம்மத்துல அந்த பிரம்மத்தினுடைய இந்த அம்சத்துல முதல்ல சரீரம் இருக்கு, அப்புறம் அடுத்த அம்சத்துல சரீரம் இருக்கு, அப்புறம் அடுத்த அம்சத்துல சரீரம் இருக்கு, அப்புறம் அடுத்த அம்சத்துல சரீரம் இருக்கு, இப்படி போயிட்டே இருக்கும். போயிட்டே இருந்தான்னா சரீரம் தான் போகுமே தவிர பிரம்மம் போகாது அப்படியே இருக்குமா? பிரம்மத்தினுடைய ஒவ்வொரு பாகத்திலையும் சரீரம் அப்படியே தொட்டுண்டே போகுமா? அப்போ ஒவ்வொரு பாகத்தை தொடரும்போதும் ஒவ்வொரு ஜீவன் ஆயிடும்.
ஏன்னா இந்த பாகம், இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாகம் பிரம்ம பாகங்கிறது ஜீவனா இருந்தது. சரீரம் நடக்கும்போது ஒருத்தன் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போட்டான் வச்சுக்கோங்க, அப்போ அங்க இருக்கிற பிரம்மன் தான் கணக்கு, அப்போ அது வேற ஜீவன் ஆயிடும். அப்புறம் இன்னொரு பார்த்தா அது வேற ஜீவன் அப்படின்னு ஆயிடும். இப்படி பிரதிக்ஷணம் ஜீவன் மாறிட்டே இருப்பான். அது மாத்திரம் இல்ல, பிரதிக்ஷணம் பந்த மோட்சம் வந்துடும் ஒவ்வொரு க்ஷணத்திலையும். ஏன்னா இந்த ஜீவனுக்கு இப்போ சரீரம் விட்டு போட்டுதோ இல்லையோ, அப்போ இவனுக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு நஷ்டம். சரீரம் நடந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து விசாரிச்சுக்கோங்க, அப்போ முன்னாடி ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய அந்த பிரம்ம பாகம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு மோட்சம் கிடைச்சிருச்சுன்னு ஆயிடும். மறுபடியும் இந்த சரீரம் அந்த இடத்துக்கு திரும்பி வந்துட்டு வச்சுக்கோங்க, அப்போ மறுபடியும் சம்சாரம் வந்துடும். சரீரத்தோட இருந்தால் தானே சம்சாரம். அப்போ பந்த மோட்சங்கள்னா ஒவ்வொரு க்ஷணமும் வரும் போகணும் ஆயிடும். அப்போ சாஸ்திரம் சொல்றதெல்லாம் வீணு அப்படின்னு ஆயிடும். அதனால இது ரொம்ப பரிகாசம் பண்ணக்கூடியதாக இருக்கு இந்த மதம் அப்படின்னு. அடுத்த திருநாமம் அவித்யா சகித பிரம்ம விவர்த்தோ விபரோதக. இது சங்கராச்சாரியின் மதம். அவர் மதத்துல விவர்த்தம் அப்படின்னு ஒண்ணு சொல்றார். விவர்த்தம் அப்படின்னா இல்லாதது இருக்கிறதா தெரியறதுன்னு அர்த்தம். மாற்றத்துல இது ஒரு விதம். உதாரணமா கயிறை பார்த்து பாம்பு அப்படின்னு நினைச்சான்னு ஒருத்தான், கயிறை பார்த்தான் வளைஞ்சு இருக்கிறத பார்த்து சர்ப்பம்னு நினைச்சிட்டான். அப்போ இவர் என்ன சொல்றார், கயிறே அவனை பொறுத்த வரைக்கும் சர்ப்பமா மாறி இருக்கு, நான் பயப்படுறான் இதை பார்த்து. அதனால கயிறே சர்ப்பமா மாறி இருக்கு. கயிறு இப்படி சர்ப்பமா மாறிக்குன்னா மாறிக்குன்னு அர்த்தம் கேட்டா விவர்த்தங்கிற கயிறு சர்ப்பமா தெரியுது அவனுக்கு. கயிறு உண்மையில கயிறு தான், ஆனா வந்து அது சர்ப்பமாக தெரியுது அவனுக்கு. அந்த மாதிரி பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் இந்த பிரபஞ்சமா தெரியறதுங்கிறவா. உண்மையில கயிறு எப்படி சர்ப்பமா தெரியறதோ பொய்யா தெரியறதோ, அந்த மாதிரி பிரம்மங்கிறது பிரபஞ்சமா தெரியறது. உண்மையில இதெல்லாம் பொய், அதனால இதெல்லாம் வெறும் தோற்றம் தானே தவிர வெளியில தெரியறதே தவிர உலகம்ங்கிறது உண்மையில கிடையவே கிடையாது. வெறும் பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. அந்த பிரம்மே பலவிதம் நமக்கு தோற்றம் அளிக்கிறது, காட்சி அளிக்கிறது அப்படின்றது வாழ்க்கை மதம். இது தப்பு அப்படின்னு ஏன் அப்படின்னா இந்த பிரம்மமானது ஏன் அப்படி தோற்றம் அளிக்கிறது, என்ன காரணம் அப்படின்னு ஒன்று சொல்லணும். இப்போ கயிறை பார்த்து சர்ப்பம் அப்படின்னு நினைச்சா வச்சுக்கோங்க, ஏன் கயிறை பார்த்து இவன் சர்ப்பம் நினைச்சானா இவனுக்கு ஏதோ தோஷம் இருக்கு. இவன் தூரத்துலேருந்து பார்க்குறான், சரியா பார்க்கல, அஜ்ஞானம் வருது, ஏதோ தோஷம் இருக்கு இவனுக்கு. அதே மாதிரி பிரம்மமானது இந்த பிரபஞ்சமா மாறி காட்சி அளிக்கிறது, தோற்றம் அளிக்கிறது அப்படின்னா அப்ப ஏதோ தோஷம் இருக்குன்னு அர்த்தம். பிரம்மத்துக்கே தோஷம் இருக்குன்னு அர்த்தம். பிரம்மத்துக்கு தான் இப்படி காட்சி அளிக்கிறது. என்ன தோஷம் அப்படின்னா அவித்யா அப்படின்னு தோஷம், அஜ்ஞானம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்கு அப்படிங்கிற இங்கதான் பிடிச்சது. சனி பிரம்மத்துக்கு தோஷம் இருக்குன்னு எப்போ சொல்லுவோமோ அப்பவே வேதத்துக்கு விருத்தமா இருக்கு. ஆனா அது தோஷா ஒரு தோஷம் கிடையாது பிரம்மத்துக்கு. அதுவும் தான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தோஷம் என்ன பண்ணும், அஜ்ஞானங்கிறது பிரம்மத்தை மறைக்கும் அப்படின்னா அது எப்படி பிரகாசமா இருக்கிற பிரம்மத்தை அது எப்படி மறைக்க முடியும், அதான் கேள்வி எல்லாம் தொடர்ந்து வரிசையாகும். அதனால அஜ்ஞானத்தோடு கூடிய பிரம்மன் தான் பிரபஞ்சமா மாறிட்டுங்கிறது அவமதம். வெறும் பிரம்மம் மாறல, அஜ்ஞானத்தோடு சேர்ந்த பிரம்மம் மாறிட்டு அப்படின்னு சொன்னான்னா அவ மதத்துல இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வரும். பிரம்மத்துக்கு அஜ்ஞானங்கிறதே வர முடியாது, வந்தாலும் பிரம்மம் மாற முடியாது, பல தோஷங்கள்லாம் இருக்கு. மதாந்தர அவித்யாவலோ கன அனுபவத்தி இருக்கே. அடுத்து இந்த சங்கராச்சாரிய மதத்துல பிரம்மத்துக்கு அவித்யை அப்படின்னு இருக்குங்க. அவித்யங்கிறது அஜ்ஞானம், அஜ்ஞானங்கிறது இருக்குங்க. அஜ்ஞானம் இருக்குங்கிறது எப்படி தெரியும்னா அந்த அஜ்ஞானத்துக்கு சாட்சியா பிரம்மம் இருக்கான். பிரம்மத்துக்கு அஜ்ஞான சாட்சித்வம்னு ஒண்ணு இருக்கு. தன்னுடைய அஜ்ஞானத்தை தானே அனுபவிக்கிறது. தனக்கு அஜ்ஞானம் இருக்கு அப்படிங்கிறது பிரம்மத்துக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவளுடைய மதம் இருக்கு. சாட்சி பிரம்மம் அப்படின்னு சொல்றான். அவ சாட்சியா இருக்கான் பிரம்மம், அஜ்ஞானத்தை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். தனக்கு அஜ்ஞானம் வந்திருக்கு, தன் அஜ்ஞானம் அறிக்கிறதுங்கிறத பார்த்துள்ள பிரம்மம் இருக்கு அப்படிங்கிறார். ஆனால் இது தப்பு. ஏன்னா பிரம்மம் அஜ்ஞானத்தை பார்த்துது அப்படின்னு சொன்னான் வச்சுக்கோங்க, இப்போ பிரம்மத்துக்கு இன்னொரு தோஷம் இதுன்னு ஆயிருக்கு. ஏன்னா அஜ்ஞானங்கிறது பொய்யானது, பொய்யான வஸ்துவை பார்க்கணும் அப்படின்னா எதுவும் தோஷம் இருந்தால் தான் பொய்யான வஸ்து கண்ணுக்கு தெரியும். அதுலேயே சொன்ன மாதிரி கயிறு பாம்பா தெரியுறதுன்னா அப்போ நம்மகிட்ட எதுவும் தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் பொய்யான பாம்பு நமக்கு தெரியுது. அது மாதிரி பிரம்மம் வந்து அஜ்ஞானத்தை பார்க்கறது அப்படின்னா அப்போ பிரம்மத்துக்கு ஏதாவது தோஷம் இருக்குன்னு கேட்கணும்.
அஜ்ஞானங்கிறது பொய் தானே. பொய்யான அஜ்ஞானத்தை பிரம்மம் பார்க்கறதுனா இப்ப பிரம்மத்துக்கு ஏதாவது தோஷம் இருக்குன்னு சொல்லணும். என்ன தோஷம் இருக்கு அப்படின்னா இது ஒரு அஜ்ஞானம் சொல்லணும். அதாவது அதில் ஏற்கனவே ஒரு அஜ்ஞானம் இருக்கு பிரம்மத்துக்கு, அந்த அஜ்ஞானத்தினால்தான் பிரபஞ்சத்தை பார்க்கறதுன்றாவா. பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் இருக்கிறபடியால்தான் பிரபஞ்சம் இருக்கிறதா காட்சி அளிக்கிறது அப்படிங்கிறா. பிரபஞ்சம் இருக்கிறதா காட்சி எடுக்கிறதுக்கு காரணம் அதுக்கு அஜ்ஞானம் அப்படிங்கிறா. அந்த அஜ்ஞானம் இருக்குங்கிறது எப்படி தெரியும்னா, பிரம்மத்துக்கு தெரியும் அஜ்ஞானத்துக்கு சாட்சியா இருக்கு அப்படின்னா, அஜ்ஞானத்தை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா அஜ்ஞானம் பொய்யாச்சே, பொய்யான அஜ்ஞானத்தை இது பார்க்கறது எப்படி பார்க்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்லணும். அப்போ ஒரு தோஷத்தை நம்ம சொல்ல போக இன்னொரு தோஷம் சொல்ல வேண்டி வரும். அந்த தோஷத்தை பிரம்மம் பார்க்கறதா இல்லையா மறுபடியும் விசாரிக்கணும். பார்க்கறது அப்படின்னா அதுக்கு காரணமாக இன்னொரு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பொய்யை எப்போ பொய்யின்னு தெரியாச்சோ அப்போ அதுக்கு காரணமாக தோஷம் சொல்லியாகும். அதனால இந்த அனவஸ்தான்னு அவஸ்தானா முடிவு இல்லாத போயிட்டே இருக்கும். இப்படி பண்ணோன்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னன்னு கேட்டா, தோஷம் இல்லாட்டா கூட பொய்யான வஸ்துவை பார்க்கலாம், தோஷம் இருந்தால் தான் பார்க்கலாங்கிறது கிடையாது. பொய்யை பார்க்கறதுக்கு தோஷம் வேணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொன்னா கடைசியில பிரம்மத்துக்கு அஜ்ஞானமே தேவையில்லைன்னு ஆயிடும். ஏன்னு கேட்டா அஜ்ஞானமும் பிரம்மத்துக்கு இருக்குன்னு எதுக்காக சொல்றதாவா? இந்த பிரபஞ்சம் தெரியறதோ இல்லையோ, இல்லாத இந்த பிரபஞ்சம் பொய்யான இந்த பிரபஞ்சம் தெரியறதுக்கு காரணம் ஒரு தோஷம் வேணும், அதனால பிரம்மத்துக்கு தோஷம் இருக்குங்கிறா. தோஷம் இல்லாட்டா கூட பொய்யானது தெரியும் அப்படின்னா அப்ப அஜ்ஞானமே கிடையாது பிரம்மத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். அவன் மதமே தப்புன்னு ஆயிடும். அடுத்ததுல நாம 94 பிரம்மா ஜான அனுமா ஸ்ரௌத பாத உதாகரண க்ஷமஹா. பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் உண்டு அப்படிங்கிறத அனுமானத்தினாலையும் சாதிக்க முடியாது, வேதத்தினாலையும் சாதிக்க முடியாது. அனுமானம் வேதம்னா இதை சொன்னான்னா அது என்ன பாதம், அதெல்லாம் தப்புங்கிற. அவர் அனுமானம் சொன்னா அந்த அனுமானம் தப்பு, வேதம் சொன்னா அந்த வேதம் தப்பு. பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் இருக்கு அப்படிங்கறத அனுமானத்தால சாதிக்கிறார் அவா. பிரம்மம் பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு காரணம் சில பெரிய 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 அனுமானங்கள் எல்லாம் இருக்கு, ஊசிக்கிறார். இதுக்கு அஜ்ஞானம் இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன் கேட்டா, இது ஒரு ஞானம் இருந்தா அப்ப அஜ்ஞானம் இருந்தா ஆனங்கிறதா, அது ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் ஞானம் வந்ததுன்னா அப்ப அதுக்கு முன்னாடி இந்த ஞானம் இல்லைன்னா அஜ்ஞானம் இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். இப்படி எல்லாம் சில அனுமானங்கள்லாம் பண்ணா அந்த அனுமானத்தெல்லாம் கண்டிச்சுட்டார் சில. அனுமானமும் பெரிய விஷயம், அதனுடைய கண்டனமும் பெரிய விஷயம். அதெல்லாம் பிரம்மத்துக்கு தோஷம் கிடையாதுன்னு வேதம் சொல்லி இருக்கும்போது அஜ்ஞானம்னு தோஷம் இருக்குன்னு அனுமானம் செய்தால் அந்த அனுமானம் வேதத்துக்கு நேர் எதிராக இருக்கு. வேதத்துக்கு நேர் எதிராக அனுமானம் பண்ண முடியாது, அதனால இது தப்பு. அத்வைதிகள்லாம் இதுக்கு ஒரு சமாதானம் சொல்றாங்க. பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் இருக்கு வாஸ்தவம், ஆனா அது தோஷம் இல்லை. ஏன் தோஷம் இல்லை அப்படின்னா அந்த அஜ்ஞானம் பொய் தானே, பொய்யான அஜ்ஞானம் தோஷமாகாது. சத்தியமா ஏதாவது இருந்தா தான் தோஷம். அஜ்ஞானம் இருக்குங்கிறது அந்த அஜ்ஞானமும் பொய்யான பார்த்தீங்களா, பொய்யான அந்த அஜ்ஞானம் இருந்துட்டு போட்டதே அது போய் தோஷம்னு ஆகாது. அதனால பிரம்மத்துக்கு தோஷம் சொல்றான்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டான். நாங்க பிரம்மத்துக்கு சொல்ற அஜ்ஞானங்கிறது உண்மையான அஜ்ஞானம் கிடையாது, பொய்யான அஜ்ஞானம் தான், அதனால அது தோஷம் இல்லை அப்படின்னா அப்படி சொன்னா அது தப்புங்கிற. ஏன்னு கேட்டா பிரம்மத்துக்கு பொய்யான அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்றதா வச்சுப்போம். இப்போ பொய்யான அஜ்ஞானம் இருந்துட்டு போட்டுமே, அதை போக்கடிக்கணுங்கிறதுக்காக ஏன் இவ்வளவு சிரமப்படுங்க? அதாவது மோட்ச சாஸ்திரங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், நம்ம வந்து மோட்ச சாஸ்திரங்கள்லாம் படித்து உபாயம் பண்ணி பிரம்மத்தை அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ. அத்வைத மதத்தை அப்படி கிடையாது. மத மோட்சங்கள் பிரம்மத்துக்கு பொய்யா பிரம்மம் பிரம்மம் பிரம்ம அப்படிங்கிறோம் அப்படின்னா அது உண்மையா பொய்யாங்கிறது. அது நம்ம கிட்ட இருந்தா பரவாயில்லையா, இல்ல நம்ம விட்டு போனா பரவாயில்லையா பார்க்கணும். ஒரு வஸ்து நம்ம கிட்ட இருந்தா பரவாயில்ல அப்படின்னா அது தோஷம் கிடையாது. அது நம்ம விட்டு போனாதான் நமக்கு நல்லது அப்படின்னா அது தோஷம் அப்படின்னா இருக்கு.
இந்த பிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானமானது பிரம்மத்தை விட்டு போகணுமா இல்ல பிரம்மத்துக்கே இருக்கணுமா அப்படின்னா பிரம்மத்தை விட்டு போகணும் அப்படிங்கிற அப்ப அது தோஷம். இது வச்சுதான் தோஷம் கணக்கு பண்றோம். இது போனா பரவாயில்ல ஒண்ணு நினைச்சா அப்போது எனக்கு தோஷம், இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா அது குணம். பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் இருக்கட்டுவேன்னு சொன்னா அது குணம். ஆனா அப்படி சொல்லலையே, பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் இருக்கு, இந்த அஜ்ஞானம் தொலையும், அந்த தொலையத்துக்காக சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு, அஜ்ஞானத்தை ஒழிச்சுடணும் அப்படிங்கிறாலையும் ஒழிச்சுடணும் அப்படின்னா அப்ப தோஷம் இருக்குன்னு தான் இருக்கும். அது உண்மையா பொய்யாங்கிற விஷயம் வேற. ஒழிக்கப்பட வேண்டிய வஸ்து ஒண்ணு இருந்தால் அது கட்டாயம் தோஷம்தான் அப்படின்னு. அதனால இவா சொன்ன இந்த வாதமானது பிரம்ம அஜ்ஞானம் அது அனுமானமோ இல்ல வேதமோ எது சொன்னாலும் அது தப்புங்கிற. ஆனா வேதம் இருக்கு, வேதத்துல கூட பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் சொல்லி இருக்கு அப்படிங்கிற. ஆனா அதெல்லாம் கிடையாதுன்னுட்டேன். அந்த வேதத்துக்கான அர்த்தங்கள்லாம் வேற இருக்கு, அதெல்லாம் அந்தந்த சமயத்துல பாத்துக்கலாம் அப்படின்னுட்டேன். அடுத்த திருநாமம் மாயாதிபத சத்பிரம்ம தோஷ ஜ்ஞாபகதாபகா. மாயா முதலான பதங்கள்லாம் இருக்கு வேதத்துல. இப்ப வேதத்துக்கு வர வேதத்துல மாயா இருக்கு அப்படிங்கிறது. இந்திரோ மாயாபி புருரூபையே, இந்திரன் அப்படின்னா பரபிரம்மன் வச்சுக்கோம், அந்த பரபிரம்மத்துக்கு மாயை இருக்கு அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. இந்த மாயை தான் அஜ்ஞானம். மாயைன்னு வேதத்துல எது சொல்றதோ அதுதான் அஜ்ஞானம், அதுதான் அவித்யா அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சா அதுவும் தப்பு இருந்துட்ட. ஏன்னா மாயை அப்படின்னா பொய்யான தோஷம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கோம், உண்மையில அப்படி கிடையாது. வேதத்துல மாயா அப்படின்னு பிரகிருதிக்கு பயம், மாயானா ஆச்சரியமானதுன்னு அர்த்தம். மூல காரணமான பிரகிருத்தின்னு ஒன்று இருக்குதோ, அச்சேதமான வஸ்து, அதுக்கு மாயான்னு பெயர். மாயான் து பிரகிருதி வித்யா மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்னு வேதத்திலேயே பிரகிருதி தான் மாயா. மாயானா இங்க ஆச்சரியமானதுன்னு அர்த்தம், பொய்யானதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனா ஆச்சரியமான ஆச்சரியமான சிருஷ்டியெல்லாம் பண்றபடினால ஆச்சரியமா இருக்கக்கூடிய பிரகிருதிய மாயா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால மாயான்னு சொன்னதை வச்சு பிரம்மத்துக்கு மாயை இருக்குன்னு சொல்றதை வச்சு பிரம்மத்துக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரம்மத்துக்கு மாயை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு, அது பிரம்மத்தினுடைய சரீரமா இருக்கு, அதை வச்சு சிருஷ்டி பண்றான் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்ததே தவிர தோஷம் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரலை. அதனால மாயா முதலான பதங்களை வச்சு பிரம்மத்துக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. அடுத்த திருநாமம் அவித்யா சாதக அஜ்ஞான காரியம் அத்வைத மதத்துல அடுத்த விஷயம் சொல்ற, லோகம் எல்லாம் பொய்யா இருக்கு, இந்த பொய்யான லோகத்துக்கு காரணமானதும் பொய்யாதான் இருக்கணும். இப்பவுமே பொய்யான வஸ்துக்கு பொய் தான காரணமா இருக்க முடியும், மெய்யான வஸ்துக்கு மெய் தான காரணமா இருக்க முடியும். லோகம் மொத்தம் பொய்யா இருக்கு, இந்த பொய்யான வஸ்துக்கு காரணமும் பொய்யாதான் இருக்கணும். பிரம்மன் தான் காரணம்னு சொல்ல முடியாது, ஏன்னா பிரம்மம் சத்தியமா இருக்கு, சத்தியமானது காரணமா இருக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, இதுக்கு காரணமா ஒரு தோஷம் இருக்கு, ஒரு பொய்யான தோஷம் இருக்குங்கிறோம், அதுதான் அஜ்ஞானம், அதுதான் பிரம்மத்துக்கு இருக்கு. பிரம்மம் சத்தியமானாலும் அந்த பிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கிற தோஷம் பொய்யா இருக்க அப்படினால, அந்த அஜ்ஞானத்தினால இந்த லோகம் வந்தபடினாலே இதுவும் பொய்யா இருக்கு. அதனால லோகம் பொய்யா இருக்கு அப்படிங்கிற விளக்கணும்னா காரணம் பொய்யா இருக்குன்னு சொல்லணும், அந்த காரணம் தான் அஜ்ஞானம், அது பொய்யானது அப்படிங்கிறத சொல்லித்தாகணும் அப்படின்னு அத்வைத மதம். அது தப்பு, ஏன்னா முதல்ல லோகம் பொய்யா இருக்குங்கிறதே தப்பு. இதை வச்சுட்டா தானே அது பொய்யா இருக்குன்னு சொல்லணும், லோகம் எல்லாம் பொய்யா இருக்குங்கிறத வச்சுட்டு இதுக்கு காரணமும் பொய்யா இருக்குங்கிறான். லோகம் எல்லாம் பொய்யா இருக்குன்னு யார் சொன்னா உனக்கு, முதல்ல அதுவே கிடையாது, கண்ணுக்கு நேரம் தெரியுறது சத்தியமா தான் தெரியுறது. லோகம் எல்லாம் இதை போய் பொய்யன்னு சொல்லவே முடியாது. ஏதோ கயிறு பாம்பா தெரியற மாதிரியா லோகம் தெரியுது அப்படி சொல்ல முடியாது. கயிறு பாம்பா தெரிஞ்சா கொஞ்ச நாள் கழிச்சு கயிறு பாம்பு இல்லைன்னு தெரியுது, இது அப்படிதான் கிடையாது. கடைசி வரைக்கும் லோகம் லோகமா தானே தெரிஞ்சது. அதனால இப்படிலாம் கண்டுபிடிக்கும், இப்படிலாம் கற்பனை செய்யக்கூடாது. பொய்யா தெரியுது போய் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு காரணம் பொய்யும் சொல்லி மேல மேல போயிட்டே இருக்கு. இது அதனால லோகம் பொய்யுங்கிறதே கிடையாது அப்படின்ற. அத்வைத மதத்துல கூட என்ன சொல்றா, இந்த சத்தியத்துல ரெண்டு மூணு விதம் இருக்கு, பாரமார்த்திக சத்தியம், வியாபகாரிக சத்தியம், பிராத்திபாசிக சத்தியம்னு மூணு இருக்கு. பாரமார்த்திக சத்தியம்லாம் உண்மையில சத்தியமானது பிரம்மம் தான்.
வியாபாரிக சத்தியம் அப்படின்னா நம்ம விவகாரத்துல நம்மளுடைய சொல் வழக்குல நம்ம சில விஷய வசதிகளும் சத்தியம் நினைச்சிருக்கோம். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உண்மையில இது பொய், இதுக்கு வியாபாரிக சத்தியம் இருக்கு. நம்ம விவகாரத்துல சத்தியமா சொல்லிருக்கோம். பிராதிபாசிகம் அப்படின்னா நமக்கே பொய்ன்னு தெரியறதுனா பிராதிபாசிகம், பாமரனுக்கே அதாவது கயிறு பாம்பா தெரியுதுன்னா பொய், இது அவனுக்கே தெரியும். இது மூணா பிரிச்சு இருக்கா, மூணா பிரிச்சு லோகமானது பொய்யானது அப்படிங்கிறா. இது எந்த பொய் அப்படின்னு கேட்கறாரு, இது வியாபாரிகமா பொய்யா என்ன பிராதிபாசிகமா பொய்யா? அவள் என்ன சொல்றா, விவகாரத்துல பார்க்கும்போது அதாவது சாதாரண சாஸ்திரம் படிக்காத விவகாரத்தை பார்க்கும்போது லோகமெல்லாம் சத்தியமா தான், சாஸ்திரத்தை வச்சு பார்த்தா பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம் மற்றதெல்லாம் அசத்தியம் தெரியும் அப்படிங்கிறா. அதனால விவகார நிலையில சத்தியம் தானே சொல்லிட்டுருக்கோங்கோ லோகத்தை, அது அசத்தியம் இப்படி சொல்லதான். அதனால இதை வச்சு கூட அவித்தியம் இருக்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டார். அடுத்தது என்ன, காரியோபாதான சாதிருஷ்ய நியமோக்தி விபஞ்சக. இன்னொரு விஷயம் என்னங்க, இந்த லோகமெல்லாம் பொய்யா இருக்குங்கிறத வச்சுட்டு இதுக்கு காரணமும் பொய்யா இருக்கும் அப்படிங்கிறா. ஆனா லோகம் பொய்யானா அதுக்கு காரணமும் பொய்யா இருக்கணும்னு நிபந்தனை கிடையாது. காரிய வஸ்து எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் காரண வஸ்துவும் இருக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் கிடையாதுங்கிற, பொதுவாக பார்த்தா அப்படி தோணும். ஏன்னா இப்போ வந்து துணி வெள்ளையா இருக்குன்னா காரணம் என்ன கேட்டா பஞ்சு வெள்ளையா இருக்கு, அதான காரணம். நூல் வெள்ளையா இருக்கு, அதுதான காரணம். நூலுடைய நிறத்தை மாத்திட்டா அப்ப துணியும் நிறம் மாறிடும். எப்பவுமே காரணம் எப்படி இருக்கோ அப்படிதான் காரியம் இருக்கும். அதனால காரியம் பொய்யா இருக்கு அப்படின்னா இப்போ காரணமும் பொய்யா இருக்கும். லோகம் எல்லாம் பொய்யா இருக்கு அப்படின்னா இப்போ அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதும் பொய்யா இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ இந்த காரியம் காரணம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாவ, அப்படி நியமம் கிடையாதுங்கிறத சீபாஷியத்திலேயே சாதிச்சிருக்க. சாலக்ஷண்ய நியமகா நாஸ்திங்கிற, காரியம் வேற மாதிரி இருக்கலாம் காரணம் வேற மாதிரி இருக்கலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிற. அதனால இதை வச்சுன்னு கேள்வி கேட்க முடியாது. சாணியிலேருந்து தேள் உண்டாருது, தேனிலேருந்து புது உண்டாருது, இதெல்லாம் அதில் சொன்ன உதாரணம் சிபாஷியத்தில். சாணிக்குள்ளேருந்து தேள் உண்டாருதான், இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இல்லையே, சாணி வேற மாதிரி இருக்கு தேள் வேற மாதிரி தான் இருக்கு. ஒரு தேள்லேருந்து இன்னொரு தேள் வந்துன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. புழுவெல்லாம் வருது வச்சுக்கோங்க, எங்கே இந்த புழுவெல்லாம் உண்டாச்சு? அதனால ஒரு புழுவிலேருந்து புழு உண்டானா பரவாயில்ல, ஒன்றும் இல்லாமல் திடீர் ஜலத்துலேருந்தே புழு உண்டாயிருக்கு, ஜலமே நாலு நாள் வச்சா புழு உண்டாயிருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா காரணமும் இதே மாதிரி இருந்தால் தான் காரியம் உண்டாகுங்கிறது எல்லா இடத்துலையும் கிடையாது. சில இடத்துல மட்டும்தான், பல இடத்துல அப்படி இருக்கும் ஆனால் சில இடத்துல அப்படி இருக்காது. அதனால் அதை வச்சு இந்த லோகம் பொய்யா இருக்கு, அதனால காரணமும் பொய்யின்னு சொல்லக்கூடாதுன்னு. ஜெகன் மிச்சாத்வ அனுமான பகு வியாசதி போதக. அடுத்தது நாம் முன்னூத்தி எட்டு, லோகமானது மிச்சா பொய் அப்படிங்கிற அனுமானத்தினால சாதிக்கிறோம் அப்படிங்கிற பல அனுமானம் இருக்கு. கோ சொல்றதுல ஜெகத்து மிச்சா திருஷ்யத்வார், ஜெகத்து மிச்சா வியாவர்த்தமானத்வார் அப்படிலாம் ஆரம்பிச்சு நிறைய அனுமானம் சொல்றேன். இந்த அனுமானங்களை எல்லாம் நிரசனம் பண்ணியிருக்கேன். இப்போ திருஷ்யத்வா அப்படின்னு இருக்கு, திருஷ்யத்வாத்தினா அறியப்படும் பொருள், நமக்கு தெரிகிற பொருளாக இருக்கிற அப்படின்னால லோகம் எல்லாம், அதாவது அவளுடைய வாதம் என்னன்னு கேட்டால் பிரம்மம் ஒரு கொள்ளியம், பிரம்மங்கிறது ஸ்வயம் பிரகாசம், தானே பிரகாசமாக இருக்கு, அது நாம் போய் தெரிஞ்சிக்கணும் அவசியம் கிடையாது, அதுவே பிரகாசமாக இருக்கு. ஆனால் லோகமெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது, நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கிற வஸ்துவெல்லாம் எப்போவுமே பொய் அப்படின்னு அவளுடைய ஒரு அனுமானம். தானாக தெரிகிறதா இருக்கணும், பார்த்து தெரியறதுதான் பொய்யா இருக்கும் அப்படிங்கிற. எப்படி உதாரணம் என்ன அப்படிங்கிறதால, இப்போ சொப்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சொப்னத்தை நம்ம பார்க்கறதெல்லாம் பொய்யா தானே இருக்கு, அதே மாதிரி இதுவும் பொய் தான் அப்படிங்கிற. அப்போ இந்த அனுமானத்தை தப்பு அப்படின்னுட்டேன். ஏன் அப்படின்னா, இப்போ லோகம் எல்லாம் பொய் அப்படிங்கிறவங்க முதல்ல லோகம் இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா கண்ணால் பார்த்த அப்படினாலும் தான் தெரிஞ்சு. அப்போ மெய்யின் தானே அர்த்தம், இப்போ கண்ணால் பார்த்துட்டோமோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம், பார்த்து தெரிஞ்சுனா அப்போ அது மெய்யின் தான் அர்த்தம். ஏன்னா தெரியும் போது சத்தியமாக தான் தெரியும், எந்த ஒரு வஸ்துவை நம்ம பார்க்கும்போது
அது இருக்குன்னா தெரியாத தவிர அது பொய்யா இருக்கு நமக்கு எதுவுமே தெரியாது. சத்தியமா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். அது மாத்திரம் இல்ல, நீ பொய்ன்னு சொல்றீங்க அந்த பொய்மை பொய்யா அப்படிங்கிற பொய்யா இருக்குங்கிற இந்த பொய்யா இருத்தல் அப்படிங்கிறது பொய்யா மெய்யா அப்படின்னு அது மேல விசாரம். பொய்யா இருத்தல் மெய்ன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவளுக்கு மெய்யா எதுவுமே கிடையாது, பிரம்மத்தோட எல்லாம் பொய் தான். பொய்யா இருத்தல் பொய் அப்படின்னா இப்போ லோகம் மெய்னாயிடும். பொய்யுங்கிறது பொய் அப்படின்னா உலகம், பொய்யுங்கிறது பொய்யா மெய்யான, பொய்யுங்கிறது பொய் அப்படின்னா அப்போ பிரபஞ்சம் மெய்னாயிடும். பிரபஞ்சம் பொய் என்பது பொய் அப்படின்னா அப்போ பிரபஞ்சம் உண்மையானதுன்னு ஆயிடும். பிரபஞ்சம் பொய் என்பது மெய் அப்படின்னா அப்போ பிரம்மத்தோட இன்னொரு மெய் இருக்குன்னு ஆயிடும். அதனால எந்த வகையிலும் உபபாதனம் பண்ண முடியாது, விளக்கி சொல்ல முடியாது. அதனால ஜெகன் நித்யாத்வ அனுமான பகு வியாகதி போஷகா, இதுல இன்னும் நிறைய வியாகதி நிறைய விரோதங்கள் எல்லாம் இருக்கு. அதனால இந்த அனுமானமும் பண்ண முடியாது அப்படின்னுட்டேன். இப்படி பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் இருக்குங்கிறதாக என்னென்ன அனுமானமோ வேதமோ என்ன சொல்றாலும் அது எல்லாமே தப்பு அப்படிங்கிறத உதாரணத்தோடு சொல்லிட்டு வர, அடுத்து இதனுடைய தொடர்ச்சியா அடுத்து மேல அடுத்த திருநாமங்கள் மேல வரக்கூடுது. அதப்பறம் தொடர்ந்து பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.